ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மொரட்டு சிங்கிள் கேமிங் சேனல். நான் தான் உங்களே பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் தான் பார்க்க வரோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா வேறு லெவலுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மேட்ச்சு. ஸோ ஓகே ஆயிஷா, அந்த மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் ஒரு ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அப்படி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஷேர் இதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் செமையாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் வந்துருக்கு, ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் எப்படியோ சொல்லலாம், விடுங்க சரிங்களா. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் வந்துட்டு இந்த எம்எஸ் ஃபேமிலிக்கான மாதம் மாதம் நடக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மேட்ச் இனிமேல் நடக்காது, இதுதான் கடைசி மேட்ச். அது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு சில காரணங்கள் இருக்குது. அது எதுக்காக அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. பட்டு நான் வந்துட்டு சொல்ல விரும்பல சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மோகா கா வேறு வந்துட்டு இன்றைக்கி அஞ்சு நாள் வச்சு விளாடணும் இல்லைங்களா? ஸோ அதாவது அஞ்சு மேட்ச் வச்சு விளாடணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி மேட்ச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமே அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஒரு ரஷ் ஒரு மேட்ச் தான் போட்டிருக்கோம், அதுவும் இல்லாமல் கிரனேடு மேட்ச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தளபதி ஹார்ட்டு, ஸோ அவன் வந்துட்டு வரல. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம எம்எஸ் தளபதி டைமண்ட் மட்டும்தான் இருக்கான். சரி ஸ்பைடி, இந்த ஸ்பைடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பைடி இருப்பாங்க, ஒன்று வந்துட்டு பழைய ஸ்பைடி, இன்னொன்று வந்துட்டு புது ஸ்பைடி. ஸோ அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. நம்ம எம்எஸ் டிபி எங்கே தான் போயிட்டுருக்கான், எம்எஸ் மணி ஒரு ஒருத்தனா எங்கெங்கேயோ இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்எஸ் கிரேடர்ஸ் வேறு லெவலில் இறங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயே கிச்சுவே இறங்கிட்டு இருக்கான். சரி கிச்சுவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாருமே அங்கே தான் இறங்குவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீமா சக்தி ஸ்ட்ரிப்பு. ஸோ அந்த இடத்துல தான் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷேடோ மட்டும் அப்சர்வேட்டரி ஓடி வந்துட்டான். ஸோ ஓகே, அடுத்து டிபி, ஸோ டிபின்ற மாதிரிங்க ஓபி வந்துட்டு இந்த இடத்துல சுஜி, அதாவது சிஜு, சிஜுவா ஆக்சுவலாக அவன் உன்னோட பேர் மட்டும் என் வாயில் நுழைய மாட்டேன். சிஜுவா இல்லை சுஜுவா என்னன்னு எனக்கும் வரமாட்டேன். சரி ஓகே, நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 500 HP. ஸோ 500 HPன்றதுனால வேறு லெவலில் இருக்குது. 500 HP, அதுக்கப்புறம் 200 EP. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம விளாடுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்பே வந்துட்டு கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ ரஷ் ஹவர் என்ன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய மேப் போட்டோன்னா ரொம்ப கடுப்பாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு ஒரு ஜோனாக போட்டு வரத்துக்குள்ளே நமக்கு கடுப்பாயிடும். நம்ம தளபதி டைமண்ட் வந்துட்டு அது பேர்னா சர்வே பண்ணுறாப்புல. ஸோ என்ன பண்ணுறது எல்லா தலையிட்டு ஓகே எம்எஸ் ஆப்கரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹெவியான டேமேஜ், அது யார் தான் விட்டாங்கன்னு தெரில. நம்ம எம்எஸ் லாக்ஸு வேட்டையை தொடங்கிட்டான். பார்த்தீங்கன்னா எம்எஸ் கார்டு வந்துட்டு எம்எஸ் கிச்சுவை முடிச்சுட்டாப்புல. ஸோ எம்எஸ் கிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? சரி எம்எஸ் மணி என்ன தான் பண்ண பார்க்கலாம். ஒரு ஒருத்தனா பார்த்துருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டேனியலை, அதாவது டேனியலை வந்துட்டு ஓபி முடிச்சுட்டாப்புல. ஆவோம் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் வாடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்போ வந்ததுக்கு ஒரு மேட்ச்சு போயிட்டானா. சரி நம்ம எம்எஸ் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அங்கே ஒளிஞ்சிட்ருக்கான், அங்கே சுரேஷி இங்கே ஒளிஞ்சிட்ருக்கான் பக்கத்துலேயே வந்துட்டு. இனிமே இருந்தாலும் நான் அடிக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு இங்கேயே இருக்கான். சரி எம்எஸ் ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காப்புல. ஸோ எம்எஸ் ஷேடோ வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா, அது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த வெள், எனக்கு கடைசி வரையும் தெரியாத ஒரே ஒரு விஷயம், அந்த வெள்ளை கலர் க்ளோவர் யார், அது மட்டும்தான் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எம்எஸ் மணி அங்கே வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரனேடெல்லாம் சேர்த்து வச்சுட்ருக்கான். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசியில் ஒரே இடையே தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதே லேண்ட்மேன் கிடச்சிருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். சரி லேண்ட்மேன் கிடையாது இந்த வாட்டி வந்துட்டு நமக்கு கிரனேடு மட்டும்தான். அடுத்த தடவை நம்ம வந்துட்டு இனிமேல் மேட்ச் நடத்த மாட்டோம்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ பார்ப்போம் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இனிமேல் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கேரக்டர், இந்த ரேங்க் புஷிங் வச்சு நம்ம எம்எஸ் தளபதி வந்துட்டு
இன்னமும் ஆயிடுச்சு அவனுக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தப்பு நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பயவுள்ளிங்க ரெண்டு பேரும் குளோவல் போட்டுருக்காங்களா, அதுல ஒரு குளோ, அந்த ரெண்டு குளோவல் யாருதுன்னு எனக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா நம்ம லாக்ஸ். ஸோ லாக்ஸ் வந்துட்டு நாக் அவுட், அதாவது டிஸ்குவாலிஃபைடு, ஓகேங்களா. ஆனால் இன்னொரு குளோவல் ஸ்பைக்கி ஸ்பைன், அது யாருதுன்ட்டு யாருக்குமே தெரியல. அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா கில்டுலேயே ரெண்டே பேர் தான் வச்சுருக்கோம் ஸ்பைக்கி ஸ்பைன் குளோவல். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒன்று நான், இன்னொன்று வந்துட்டு எம்எஸ் ஷேடோ. ஸோ அவன் தான் வந்துட்டு ஸ்பைக்கி ஸ்பைன் குளோவல் வச்சுருக்குறது. இப்போ அவன் தான் போட்டிருக்கான் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் குளோவல் தான் எனக்கு யாருன்னே தெரில. கடைசியே எனக்கு அது தெரியாத மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சேன்னா அது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷேடோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் முடிச்சிருவானுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு சும்மா சிச்சு அங்கிங்கன்னு சுற்றிட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயே அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் வந்து நான் அடிக்கவே மாட்டேன், நான் ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கான். ஸோ டேனியல் இதை சொல்ல மறந்துட்டேனே. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்துச்சு, அதை வந்துட்டு பசங்க வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அது எனக்கே கடுப்பாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி வெளியே போட்டுச்சு என்ன. ஸோ அது ஏன் தப்பா, கரீனா தப்பா, இல்லை நெட் லாக் தப்பா, நம்ம தளபதி வேறு ஆடி வாங்கிட்டு இருக்கா. சரி என்ன பண்ணுறது, விடுங்க விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க பாருங்க ஸ்பைக் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னா இல்லையா ஷேடோ ஷேடோ ஷேடோன்ட்டு. ஸோ ஸ்பைக்கி ஸ்பெயின் குளோவில் அவன் தான் வச்சிருக்குது. ஸோ என்ன நான் சொல்கிறது அவனை. அடுத்து இன்னும் வந்துட்டு 13 பேர் இருக்காங்க. 13 பேர் எப்படி தான் நாக்காக வராங்கன்னு பாருங்கள், வேறு லெவலில் நாக்காக வராங்க. அதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும், அதுவும் பாருங்களேன். அது சும்மா வெறித்தனும் பண்ணியிருப்பேன். நம்ம எம்எஸ் பேரை சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா கடைசிக்கு போயிடுவீங்க. அதனால் இப்போ கண்டினியூஸாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா காமெடியாக அள்ளு அள்ளுன்னு நல்லோம். ஆனால் நானே வந்துட்டு அந்த மேட்ச் பார்த்துட்டு செம்ம சிரிப்பு. இது பார்த்தீங்கன்னா நந்து வந்துட்டு யாரையும் முடித்தான், அது கரெக்டாக கூட காட்டல. ஸோ யாரையும் முடிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் யார் யார் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. ஸ்பைடி, 2 ஸ்பைடி இருக்காங்க, டேனியல். அதுக்கப்புறம் வேறு யார் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு லாக்ஸ் இருப்பான், 2 ஸ்பைடி, லாக்ஸு, கார்டு கார்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் யார் யார் இருக்கிறது, நந்து இருக்கான். அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஆச்சு எனக்கே தெரியலையே. தளபதி டைமண்ட் இருக்கான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஸ்பைடி இங்கே யாரையும் பிடிச்சி ஆத்திட்டுருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டல் போட்டு யார் சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே லாக்ஸ், மணி இருக்கான். அதுக்கப்புறம் கிரேட்டஸ் இருக்கான், டிபி இருக்கான். ஓ நீங்களாம் இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஸோ இருக்கீங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ ஐயோ, ஓகே கிரேட்டஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏய் நீ இந்த பக்கம் போட்டால் நான் அந்த பக்கம் ஓடிடுவேன்டா அந்த மாதிரி ஓட்டான். பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்துட்டு இந்த இடத்துல குளோவல் போட்டான். ஸோ அதனால் அவனும் நாக் அவுட்டே. ஸோ அதனால் அவனும் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை, ஓகேங்களா. தப்பு பண்ணிட்டே சுரேஷே, தப்பு பண்ணிட்டே. இங்கே பார்த்தீங்கன்னா சிஜு பாருங்க, சிஜு பாருங்க, இங்கே வந்துட்டு கிரெனேட் குக் பண்ணிட்டுருக்கான். ஆனால் இந்த பேர் என்ன, ஒயிட்னிங்காக வந்துட்டு, அதாவது ஒயிட் ஃபீனிக்ஸ் வந்துட்டு யாருன்னு தெரில. ஒயிட் ஃபீனிக்ஸாக ப்ளூ ஃபீனிக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒயிட் ஏஞ்சல், அதை மறந்துட்டேன். ஓகே இங்கே வந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்க கடைசியில். லாக்ஸு, கிரேட்டர்ஸு, கார்டு, அதுக்கப்புறம் மணி, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவனும் கூட இங்கே தான் இருக்கான். அவனும் நாக் அவுட் தான், ஏன்னா அவன் போட்டதே குளோவல் அங்கே பக்கத்தில் தான் போட்டிருக்கான் பாருங்க. குளோவல் இது கிரெனேட் போட்டவன் வெடிக்கலையான்னு தெரியலையே. சரி தளபதியும் வேட்டையை ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்கன்னா. நம்ம வந்துட்டு அங்கிங்க சுற்றி சுற்றி என்னென்ன தான் நடக்குதுன்னு தெரில. ஆக மொத்தத்தில் 12 பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க ஃபைனல் ஜோன். இது இதில் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜோன் வந்துட்டு குட்டிஸாக வராது, இவ்வளோ பெரிய ஜோன் அப்படியே சுருங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜோனாக 2 ஜோன் என்னமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிடும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, தெரிஞ்ச உங்க, அதாவது நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்துச்சேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே யாராவது தான் இருக்காங்க அப்படின்றது எனக்கும் சரியாக தெரில. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஏதோ சொல்ல மறந்துட்டேன், என்ன மறந்துட்டேன். அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. நம்ம சிச்சு வந்துட்டு அடி வாங்கினாலும் சரி பரவாயில்லடா, ஓடிட்டே இருப்பேன்டா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஓகே ஓடுறா 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 பாருங்கள். டேனியல் வேறு லெவலுக்கு காமெடி பண்ணுறான்.
ஸோ அப்படி இப்படின்னு மெடிக்கிட்டாக சுற்றிட்டுருவான். சுற்றி சுற்றி என்னதான் நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு மெடிக்க சுற்றிட்டே இருக்கான். சரி கடைசியில் பாருங்கள் எல்லாமே கிரினேடு கிரினேடு கிரினேடு, ஐயோயோ ஐயோயோ கடைசியில் எலிமினேட்டே ஆகிட்டானே. சரி ஓகே டிபி எலிமினேட்டு, எல்லாருமே எலிமினேட்டு. ஓ இங்கே வந்துட்டு இன்னொரு நாலு பேர் இருக்காங்க, நாலு பேரில் யார் தான் ஜெயிப்பா பார்க்கலாம். டாய் ஃபிஸ்ட்டு குளோவல் போட்டதே தப்பு, இதை ஃபிஸ்ட்டு வேற போடுறேன் நீ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் மூணு பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் லாக்ஸு பூயா அடிச்சிட்டான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீ தான் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டியே, உன்னை என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேட்ச்சு, அதாவது இந்த மேட்ச் இருக்குது பட் இருந்தாலும் வந்துட்டு யார் வின்னர்னு சொல்லணும் இல்லைங்களா. ஸோ லேக்ஸு கிடையாது, நந்து கிடையாது, நம்ம எம்எஸ் ஸ்பைடி தான். அதாவது இப்போ நம்ம கில்டில் இருக்க எம்எஸ் ஸ்பைடி, அதாவது புது ஸ்பைடி தான் நம்ம மேட்ச் வின்னரு ஓகேங்களா. ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்கவங்க ஒரே லைக் மட்டும் தட்டி விட்ருங்க, ஷேரு அது எல்லாமே உங்கள் இஷ்டம், லைக்கு ஷேர் எல்லாம் உங்கள் இஷ்டம். ஸோ அப்படியே பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சீருடா பை பை கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.